நம்ம வைகை புயல் வடிவேல் சார் தமிழ் சினிமாவில் இன்ட்ரோ கொடுத்தது ராஜ்கிரண் அப்படின்னாலுமே வடிவேல சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் அமைத்து கொடுத்தது நடிகர் விஜயகாந்த் தாங்க. சின்ன கவுண்டர் படத்துல காமெடி சீன்ல கவுண்டமணி செந்தில் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாலுமே வடிவேலுக்கு முக்கியமான சீன்ல நடிக்க வாய்ப்பு கொடுத்தது விஜயகாந்த் தான். சின்ன கவுண்டர் படத்துல வரும் ஒரு சாங் சீன்ஸ்ல கூட நடிக்க வாய்ப்பு கொடுத்திருந்தாருல. அண்ட் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கமலஹாசன் தேவர் மகன் படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரா. அது மட்டும் இல்லாம விஜயகாந்த் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா கோவில் காலை இந்த மாதிரி பல படங்கள வடிவேலுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வடிவேல் பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவர், விஜயகாந்தோ அதே ஊரை சேர்ந்தவர் அப்படின்றதுனாலதான் சினிமாவில வடிவேல் வளர்ச்சிக்கு பெரும் உதவிகள் செய்தார் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் வடிவேல் மட்டும் இல்லாம சினிமாவில செல்வமணி உட்பட பல இயக்குநர்கள் வளர்ச்சிக்கு உதவியா இருந்தாராம். இந்த நிலையில 2011 சட்டசபை தேர்தலின் போது திமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்த வடிவேலு அதிமுக கூட்டணியில இருந்த விஜயகாந்துக்கும் எதிராக ரொம்ப ரொம்ப கடுமையா பேசியிருப்பாரு. ஆனா வடிவேலோட கடும் விமர்சனத்தை விஜயகாந்த் கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்தாரு. இதெல்லாம் இருந்தாலுமே தொடர்ந்து அரசியல் மேடை மட்டும் இல்லாம சினிமா நிகழ்ச்சி இதர நிகழ்ச்சிகளையும் விஜயகாந்த் ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டே இருந்தாரு வடிவேலு. அண்ட் அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா 2011 சட்டசபை தேர்தல திமுக தோல்வி அடைந்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி இருந்ததுல. அண்ட் அதுக்கப்புறமா வடிவேலோட சினிமா வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. சினிமாவில பெரும் உச்சத்துல இருந்த வடிவேலு ரொம்ப கடுமையா விஜயகாந்த் விமர்சனம் செய்து அவ பெயரை பெற்றது மட்டும் இல்லாம சினிமாவில தனது மார்க்கெட்டையும் இழந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா சினிமாவில ரீஎன்ட்ரி கொடுத்த வடிவேல மக்கள் ஏத்துக்கவே இல்ல. இந்த நிலையில கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் வீட்டுக்கு போன வடிவேலு அங்க மனம் விட்டு கதறி அழுதிருக்காராம். என்ன மன்னிச்சுடுங்க, எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த நன்றிய மறந்து உங்களை ரொம்ப ரொம்ப கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டேன் அப்படின்னு விஜயகாந்த் கிட்ட ரொம்ப ரொம்ப கதறி எழுதிருக்காராம். பக்கத்துல இருந்த விஜயகாந்த் மனைவி பிரேம்லதா, விடுங்க கேப்டன், இத பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சமாதானம் செஞ்சிருக்காங்களாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.